Hi, hello, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஒரு போஸ்டிங்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் என்ன? என்ன படிக்கணும்? எப்படி படிக்கணும்? அப்படி அப்படினு நிறைய क्वेश्चन கேட்டிருந்தீங்க. அந்த என்ன போஸ்டிங், எப்பலாம் படிக்கணும் அப்படிங்க பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும், சோ TNPSC வந்து ஆனுவல் பிளானர் 2021 க்கானதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்துருப்பீங்க சரியா? அந்த ஆனுவல் பிளானர்ல ஒரு மூணு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, மூணு ஜாப் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணா இந்து சமய அறநிலையத்தில் நடத்தக்கூடிய எக்ஸாம் தான் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே ஹிந்துவா இருந்திருக்கணும் சரியா? நீ ஹிந்துவா இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஜ் வந்து 25 கிராஸ் பண்ணிருக்கணும். இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. அதர்ஸ் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் தான் மட்டும்தான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும். வேற யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நீங்க வீடியோ பார்த்தா வேஸ்ட், டைம் வேஸ்ட், எழுத முடியாது, ஸ்கிப் பண்ணி போயிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் ஹிந்துஸ் இருக்காங்க 25 கிராஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் சரியா? ஓகே, ஸோ ஃபுல்லாகவே பார்க்கலாம் சரியா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லாக புரிய வரும் ஓகேவா? ஸோ இந்த ஆனுவல் பேனர்ல இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆனுவல் பேனர்ல செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22வது போஸ்டிங், 22, 23, 24 இந்த மூணு போஸ்டிங்கான டீடைல்ஸ் கேட்டிருந்தேன் சரியா? அது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1ல ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமென்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 சரியா? இது எதுக்கு கீழே வரும்னா TNPSC குரூப் 7A ல வரும். இது 7A ல வரும், இது 7B ல வரும், இதுவும் 7B ல வரும் ஓகேவா? இந்த மூணு போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா ஜூலை வரும் ஓகேவா? ஜூலை, 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 மூணுமே ஜூலை வரப்போகுது. ஜூலை மாதத்துலேருந்து கரெக்டாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம். யார் யாரெல்லாம் ஸோ குரூப் 1 படிக்கிறீங்களோ, குரூப் 2 படிக்கிறீங்களோ, இல்லை 2A அல்லது குரூப் 4 படிக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதலாம். அதுவும் பர்டிகுலராக நீ ஹிந்துவாக இருக்கணும், ஏஜ் வந்து என்ன பண்ணி 25 கிராஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான எக்ஸாம், ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம், கண்டிப்பாக பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் சரியா? ஸோ இந்த குரூப் 1, குரூப் 3, குரூப் 4 எதில் வரக்கூடியது? 7A 7B வரக்கூடிய ஒரு போஸ்டிங் தான் இந்த போஸ்டிங் சரியா? ஓகே, இதுக்கான சிலபஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஓகே இதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்கேன், இந்த ரெண்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓவரால் வந்து பார்த்துருவோம் சரியா? ஸோ எங்கே இருக்குன்னா இருக்கு ஓகே. ஸோ இதான் TNPSC HRCE குரூப் 7A 7B வரக்கூடிய எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒன்லி ஃபார் ஹிந்து சரியா? வேற கேஸ்ட் இருக்கேன், தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்கள் ஹிந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏஜும் கண்டிப்பாக 25 கிராஸ் பண்ணிக்கணும். அது கீழே இருக்கீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டாம் சரியா? ஸோ போஸ்டிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு HRCE குரூப் 7A 7B, இது 7A சொல்லுவாங்க, இந்த ரெண்டும் 7B புரிஞ்சு வரும் சரியா? இது 7B ஓகேவா? ஸோ 7A கிரேட் 1, 7B கிரேட் 3, அப்புறம் கிரேட் 4. ஏன் கிரேட் 2 இல்லைன்னு கேட்காதீங்க. ஸோ கிரேட் 2 பொறுத்தவரை நீங்கள் கிரேட் 3லேருந்து ப்ரொமோஷனாக கிரேட் 2 வருவீங்க ஓகேவா? அதுவும் கிரேட் 2 கொடுத்துட மாட்டாங்க. ஸோ கிரேட் 3லேருந்து கிரேட் 2க்கு நீங்கள் ப்ரொமோஷனாக வருவீங்க சரியா? ஸோ கிரேட் 1க்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லா முடிச்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு டிகிரி, ஆர்ட்ஸோ சயின்ஸோ காமர்ஸ் ஏதாச்சும் ஒன்று, அதை நீ கண்டிப்பாக லா முடிச்சுனா மட்டும்தான் நீங்கள் இந்த கிரேட் 1 எழுத முடியும் ஓகேவா? ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க, மினிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கிராஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஏஜ் 30 கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த கிரேட் 1 போஸ்ட்னு எழுத முடியும். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 35 ஏஜ் நீ கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது, மேக்ஸிமம் 35க்குள்ளே இருக்கணும். அது 32, 35க்குள்ளே இருந்தாகணும். அதர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஏஜுமே கிடையாது, நீங்கள் 58, 59 வயசு வரை என்ன பண்ணுவோம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். யாருக்கு? வேற கேஸ்ட்டுக்கு. ஜென்ரலுக்கு மேக்ஸிமம் 35 தான், அதுக்குள்ளே நீ இருந்தாகணும். ஸோ 30 to 35 யாருக்கு? ஜென்ரலுக்கு. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 32 எந்த ஏஜும் எழுதிக்கலாம், பிரச்சனையே கிடையாது சரியா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு பேப்பர் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்குது ஓகேவா? இன்டர்வியூ இங்கேயும் உண்டு, குரூப் 3 குரூப் 4 இன்னொன்று இன்டர்வியூ போஸ்ட் கண்டிப்பாக உண்டு சரியா? ஸோ இன்டர்வியூ வந்து ரொம்ப சிம்பிள் தான், அது பெரிய விஷயமா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துடலாம். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 மூணாக பிரிக்கிறாங்க. ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரை ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூடும் இருக்கும். எப்படி நீங்கள் குரூப் 1 குரூப் 2 அதுக்கப்புறம் குரூப் படிக்கிறீங்களோ அதே பேட்டர்ன் தான் சரியா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், ஆப்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் இருக்கும்? 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 100 கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் வச்சு 200 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது பேப்பர் 1. பேப்பர் 2 பார்த்துக்கிட்டீங்கன்னா HRCE ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 200 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க் வச்சு உங்களுக்கு மொத்தம் உங்களுக்கு 300 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் சரியா? அந்த பேப்பர் தி பார்த்தீங்கன்னா நீங்க படிச்ச லா, உங்க டிபார்ட்மெண்ட் லா பேப்பர் பார்த்தீங்களா, அந்த லால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 1.5 மார்க் வச்சு 300 மார்க் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 300 ஒரு 300 600 அப்புறம் 200 800 ஆச்சு. அது போக இன்டர்வியூன்னு சொல்லி 80 மார்க்ஸ் இருக்கு. ஒட்டு மொத்தம் உங்களுக்கு 880 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் எழுத போறீங்க சரியா? ரொம்பவே சூப்பரான போஸ்ட், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். யாரெல்லாம் வந்து எனக்கு சாமி கிட்ட இருக்கணும், கோயிலில் ஒர்க் பண்ண நினச்சிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த போஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
அதுவும் பர்டிகுலரா லேடிஸ் பொறுத்த கேர்ள்ஸ் பொறுத்தவரை பக்தி அதிகமா இருக்கும். அவங்களாம் வந்து டெம்பிள் வந்து ஒர்க் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டிங் உண்மையிலே சூப்பரான போஸ்டிங் மிஸ் பண்ணிடுறாங்க. சரியா, ஒழுங்கா மட்டும் கரெக்டா படிச்சீங்கன்னா ஈஸியான பண்ணலாம், நீங்க பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜாப். சரியா, உங்களுக்கு போஸ்டிங் நிறைய உண்டு, சேம் போஸ்டிங் இல்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் நிறைய உண்டு, போஸ்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரியா, இது பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் டூ டிஜிட் மினிமம் 20 தான். ஓகே, 20 மேல போகாது இந்த கிரேடும் போஸ்ட் பொறுத்த. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல எக்ஸாம்பிளுக்கு பழனி கோயில், அப்புறம் மதுரை மீனாட்சியம் கோயில், அவர் ஸ்ரீரங்கம் கோயில், இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில் பாத்தீங்களா, அந்தந்த கோயில மட்டும்தான் அந்த கிரேட் ஒன் போஸ்டிங் இருக்கும். சரியா, அப்போ உங்களுக்கு கோயில் ரொம்ப கம்மியா இருக்கனால போஸ்டிங் உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் 9 அந்த ரேஞ்ச் அல்லது 20 மேக்ஸிமம், அந்த 20 தான் வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் வச்சுக்கலாம், 20 வரைக்கும் தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க, அது உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காரணம் லா இருக்குன்னா கொஞ்சம் நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால கஷ்டம். ஏன் அந்த லா கேட்கறாங்க அப்படின்னா, பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அரசர் ஆண்ட காலத்துல லேண்ட வந்து என்ன பண்ணிருவாங்க, கோயிலுக்கு வெளியே கொடுத்துருப்பாங்க. சரியா, அந்த லேண்டை வந்து அடுத்தவங்க ஆட்டையை போட்டு போயிடக்கூடாது, அது எப்பவுமே கோயிலுக்கு உள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். சரியா, அப்படி யாராச்சும் ஆட்டை போடாம இருந்துச்சு அப்படின்னு நீங்க என்ன பண்ண லா படிச்சுக்கோங்க பாத்தீங்களா, நீங்க கோர்ட்ல வாதாடி அதை உங்க கோயிலுக்கு பக்கமே வாங்கி வச்சுக்கணும். அந்த கேஸ் நடக்கிறதுனால நீங்க லா முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோலிஷன் கேட்கறாங்க. சரியா, நீ கோர்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும் இந்த கிரேட் ஒன்று இருந்தீங்கன்னா. அதுக்கும் என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க லால டிகிரி முடிச்சு வந்துட்டு கேட்கறாங்க. சரியா, பட் கஷ்டமாக நினைக்காதீங்க, ஈஸி தான். நீ லா படிச்சுனாலும் கோயிலே இருக்கலாம், சேம் டைம் என்ன பண்ணிக்கணும், லா ஏதாச்சும் கேஸ் இருந்தா அதுவும் வாதாட மாதிரி இருக்கணும், கோயிலுக்கான வாதாட மாதிரி இருக்கணும். அது போக வந்து கோயில் கணக்குலாம் பாக்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். சரியா, இது வந்து கிரேட் ஒன்னுக்கானது. சோ கிரேட் த்ரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனி டிகிரி, ஏதாச்சும் ஒரு டிகிரி, அது நீ கரஸ்ல பண்ணாலும் சரி ரெகுலர் பண்ணாலும் சரி, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம், நீங்க கிரேட் த்ரீ வந்து எழுதிக்கலாம். திருப்பின்னு சொல்றேன், இந்த மூணுக்குமே வந்து ஹிந்துவா இருக்கணும், ஏஜ் மினிமம் 25 கிராஸ் பண்ணிக்கணும். சரியா, இங்க 30 மத்த ரெண்டுக்கும் 25. சரியா, அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கான மினிமம் லிமிட் ஏஜ் 25 கிராஸ் பண்ணிக்கணும், மேக்ஸிமம் ஜென்ரலுக்கு 35 தான், அது மேல கிடையாது. சோ 25 to 35 வரைக்கும் ஜென்ரல் காஸ்ட் எழுதிக்கலாம், அதர் காஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, நோ லிமிட். சரியா, ஸோ ரிட்டைமெண்ட் ஏஜ் வரை எழுதிக்கலாம். சரியா, ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா கிரேட் த்ரீக்கும் கிரேட் ஃபோருக்கும் சேம் சிலபஸ் தான். ஓகேவா, அருமை சேர்த்தே சொல்கிறேன். ஸோ கிரேட் ஃபோர் பொறுத்தவரை உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், அதாவது குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்களா அதே ஸ்டாண்டர்ட் தான். ஸோ குரூப் ஃபோர் ஸ்டாண்டர் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், மினிமம் ஏஜ் 25 கிராஸ் பண்ணிக்கணும், மேக்ஸிமம் ஜென்ரலுக்கு 35 தான், பிசி எம்பிசிக்கு 37 மேக்ஸிமம், எஸ்சி எஸ்டிக்கு 40 மேக்ஸிமம். ஓகேவா, ஸோ மற்ற ரெண்டுக்கும் வந்து அதர்ஸ்க்கு லிமிட் கிடையாது. பட் இந்த குரூப் கிரேட் ஃபோர் பொறுத்தவரை உங்களுக்கு பிசி எம்பிசிக்கும் என்ன பண்ணுறாங்க, வந்து ஏஜ் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. சரியா, ஸோ பிசி எம்பிசி 37, எஸ்சி எஸ்டி 40. இன்னொன்று சொல்கிறேன், இந்த கொரோனா டைம் இருக்கிறதுனால இந்த லிமிட் ஏஜ் லிமிட்டுங்கிறது கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஓகேவா, மினிமம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஸோ மேக்ஸிமத்தில் ஒரு ப்ளஸ் 2 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டைம் எச்சா நடந்த வாய்ப்பு இல்லை, அதனால மேபி தள்ளி போகலாம், பட் ஷுவராக சொல்ல முடியாது. சரியா, பட் இருந்தாலும் இது வந்து டிஃபால்ட்டாக கொடுத்த ஒரு ஏஜ் லிமிட்டாக இருக்கும். சரியா, ஸோ கிரேட் த்ரீக்கும் கிரேட் சேம் பேட்டர்ன் தான். என்ன பேட்டர்ன் பாருங்க, பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படி இன்டர்வியூ இருக்கும். ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரை ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும், ஆஸ் பர் குரூப் 4 சிலபஸ் மாதிரி தான். ஓகேவா, ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும், ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஆப்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் 75 questions இருக்கும், அப்புறம் ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் 100 questions இருக்கும், அப்புறம் ஆப்டிடியூட் வந்து ஒரு 25 questions இருக்கும். ஸோ 75 + 100 + 25 மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 questions இருக்கும், 200 questions, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1.5 mark வச்சு மொத்தம் உங்களுக்கு 300 marks எக்ஸாம் எழுதுவீங்க. ரைட்டா, அடுத்த பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்து மதம் சைவம் வைணவம்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு, இதான் வந்து லாக் ஆகுவீங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த பேப்பர்னு படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. பட் இந்த பேப்பர் 2 யாரு கரெக்டா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாப். அதுக்கும் நம்ம சேனல் பொறுத்தவரை கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். சரியா, அது கிளாஸ் ஆரம்பிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா ஃபில் பண்ணுங்க. எத்தனை பேர் ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாரு போல மேக்ஸிமம் மெஜாரிட்டி எவ்வளோ ஃபில் பண்ணீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் வேணுமா வேண்டாமா பார்த்துக்கலாம். ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரை சேம் தான், நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்க்காக இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், ஆப்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாமே நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதை வரிசையை பார்த்து படிச்சுக்கலாம். பேப்பர் 2 கிளாஸஸ் வேணுமா வேண்டாமா அதுவும் ஃப்ரீ தான். ஓகேவா, பேப்பர் 2 கிளாஸ் வேணுமா வேண்டாம் அப்படிங்கிறத நினைச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஓகேவா, ஜஸ்ட் லிங்க கிளிக் பண்ணுங்க, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன், அதை ஃபில் பண்ணுங்க. உங்க பர்சனல் விஷயங்கள், அதாவது நேமு, உங்க டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்க ரிலீஜியன், உங்க அந்த மாதிரி விஷயம் கேட்டிருப்பேன், உங்க ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கேட்டிருப்பேன், அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா ஃபில் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு நான் எல்லாம் செக் பண்ணுவேன், செக் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. அடுத்த பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ 80 marks இருக்கும், மொத்தம் பார்த்தீங்கன்னா 300 marks, இங்க ஒரு 300, இங்க ஒரு 80, மொத்தம் 680 marks எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேவா, ஈஸியான எக்ஸாம் தான். ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நிறைய இருப்பீங்க, அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், இந்த கிரேட் 3 கிரேட் 4 எழுதலாம். நீங்க கேட்பீங்க கிரேட் 3 சேம் சிலபஸ் தானே கேட்பீங்க,
பட் கிரேட் த்ரீ பொறுத்தவரை எனி டிகிரி, அப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், அப்போ எஸ்எல்சி தரத்தில் உங்களுக்கு என்ன இருக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதான் வித்தியாசம். சேம் பேட்டர்ன் தான், சேம் சிலபஸ், எல்லா வருஷம் சேம் தான், பட் இருந்தாலும் அந்த டஃப்னஸ்ங்கிறது வித்தியாசம் இருக்கும். ஸோ டிகிரி லெவலில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இங்கே வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டஃப்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கிரேட் ஃபோர் பொறுத்தவரை. சேலரி பேக்கேஜும் வித்தியாசம் இருக்கும், ரெண்டு வித்தியாசம் உண்டு. சரியா ஒரு 2000 தெரியும் வித்தியாசம் இருக்கும். இது கொஞ்சம் ஹெவியாக வித்தியாசம், ஏன்னா பெரிய போஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ரைட்டா, இவ்வளோ தான் என்னது ஹைச்ஆர்சி பற்றிய ஒரு ஓவரால் எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸாம் தான், கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் பண்ணலாம். வேகன்சி பொறுத்தவரை ஒரு 200-300 பார்க்கலாம். ஓகே, வேகன்சி வந்து ஒரு 200-300 நீ எது பார்க்கலாம். இங்கே வந்து சிங்கிள் டிஜிட் தான். ஸோ கிரேட் ஒன் பார்த்து சிங்கிள் டிஜிட் தான். ஸோ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் வந்து இப்போதான் இருக்கும். நமக்கு ரொம்ப ப்ளஸ் என்னன்னா ஃபில்டர் ஆயிடலாம். இப்போ குரூப் ஃபோர் எடுத்துக்கிறேன்னா நிறைய பேர் எல்லாரும் எக்ஸாம் எழுதுவாங்க. சரியா, ஆனால் அதே இது இந்த ஹைச்ஆர்சி கிரேட் ஃபோர் பொறுத்தவரை ஏஜ் கம்மியாக இருக்கும்ல, 25 தான் எழுத ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க ஹிந்துவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறையா விஷயங்கள் ஃபில்டர் ஆகிடும். சரியா, அதனால் நீங்கள் நம்பி தெளிவாக படிச்சுன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா, ஜெண்டர் சர்ச் பற்றி பிரச்சனை கிடையாது, நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. பேப்பர் 2 தான் மேட்ரு. ஸோ பேப்பர் 2க்கான சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணுறேன், அதை எடுத்து பார்ப்போம். பட் இருந்தாலும் கிளாஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்க உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். நான் ஒருத்தருக்கானே கிளாஸ் எடுக்க முடியாது, நான் ரெபர் இருக்கீங்கன்னு கண்டிப்பாக என்ன பண்ணேன், ஃப்ரீயாக வந்து கிளாஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். சரியா, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவேன். சரியா, இப்போ இந்த 3க்கான சிலபஸ் ஓரளவு பார்த்துடலாம். சரியா, ஸோ சிலபஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் கிரேடம் பாருங்கள். ஸோ கிரேட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். சரியா, ஆஸ் யூஸ்வல் சேம் தான், யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ், அதாவது அப்படியே உங்களுக்கு டிஎம்பி சிலபஸ் தான். சரியா, எந்த மாற்றுக்கிறது இல்லை, அப்படியே இருக்கு பாருங்க. இருக்கா ஜென்ரல் சயின்ஸ் வரிசையாக பார்த்தீங்களா, அப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கா, அடுத்து பாருங்க ஜாக்ரஃபி இருக்கா, அப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி, அடுத்து பாருங்க எக்கனாமி, அப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, அப்புறம் ஹிஸ்ட்ரி யூனிட் 8. ரைட்டா, அப்படியே நமக்கு இப்போ குரூப் 1 கூப்பிட்டு மாதிரி தான். அப்புறம் யூனிட் 9 தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் ஆப்ஸ். ஓகேவா, இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், இது எப்பவும் போல உள்ள விஷயங்கள் தான். சரியா, இந்த லெசன்ஸுக்கான வீடியோஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள், படிச்சுக்கோங்க. சரியா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்ல போகும். சரியா, அது பேப்பர் 2, அது யூனிட் 1 ஹிந்துசம், உங்கள் ரிலிஜன் தான். ஓகேவா, ஹிந்து ரிலிஜன், சைவிசம், வைஷ்ணவிசம், சாக்தம், இந்த மாதிரி நீங்கள் சிலபஸை கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், இந்த இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன், ப்ராப்பர்ட்டி, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அப்புறம் ஆடிட் அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எல்லாமே உங்கள் டிபார்ட்மெண்ட் லெட்டராக, லா லெட்டர் வரக்கூடியது. சரியா, அப்புறம் கான்ஸ்டியூஷன் லா, கான்ட்ராக்ட்ஸ், இதெல்லாம் நீ படிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட். சரியா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேட் 3 அண்ட் கிரேட் 4 ரெண்டு சேம் தான், பட் இது டிகிரி ஸ்டாண்டர்ட், அது என்ன எஸ்எல் ஜெனரில் இருக்கும். ஓகே, இதுவும் சேம் தான், ஜெனரல் சயின்ஸ் பொறுத்தவரை ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும், அப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்ரஃபி இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், இந்தியன் பாலிட்டி இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமி இருக்கும், அப்புறம் இந்தியன் நேஷனல் இருக்கும், அப்புறம் அந்த யூனிட் 8 இருக்கும், நெக்ஸ்ட் யூனிட் 9 இருக்கும், அப்புறம் மேத்ஸும் இருக்கும். இது எல்லாமே சேம் தான், இந்த பேப்பர் 1 வித்தியாசமே கிடையாது. என்ன, லா படிச்சுதான் கொஞ்சம் டப்பாக கேட்க மாதிரி இருக்கும், டிகிரி முடிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், எஸ்எல்சி என்னன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவ்வளோ வித்தியாசம். சரியா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் அந்த பேப்பர் 2. சரியா, ஸோ இப்போ இது பேப்பர் 2 லாங்குவேஜ் எய்தர் தமிழ் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், அவங்க ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேவா, இதுக்கான சிலபஸ் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பொறுமையாக இருந்து பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா, இருக்கா அடுத்து இங்கிலீஷ் சிலபஸ், இங்கிலீஷ் சிலபஸ் பொறுத்தவரை இது மாற்றுவாங்க, ஏன்னா இது வந்து பழைய சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பட் இந்த வருஷம் போடும்போது என்ன சேஞ்சஸ் இருக்கோ அது கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதுக்கு ஏற்றாற போல படிச்சுக்கணும். சரியா, லாங்குவேஜ் பொறுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், அது ரெண்டாவது நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, கண்டிப்பாக இந்த வருஷம் கால் ஃபார் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கலாம், கண்டிப்பாக நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், நானும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன், போட்டதுக்கப்புறம் என்ன படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அந்த பேப்பர் 2 நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க, இது மாற்றமே கிடையாது. பாருங்களா, குரூப் 7B வரும். ஸோ எக்ஸிக்யூட் ஆஃபீஸர் கிரேட் 3. ஓகேவா, ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸ் ஃபார் அப்ஜெக்ட் டைப் டிகிரி ஸ்டாண்டர்ட், இந்து மதம் ப்ளஸ் சைவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்து மதத்தில் ஒரு 30 நினைக்கிறேன், 30 தானா, ஒரே நிமிஷம், ஆமாம் 30 இருக்குது. சரியா, இந்த 30 கவர் பண்ண மாதிரி புக்ஸ் நிறையாவே இருக்குது, PDF காப்பிஸும் நெட்டில் எக்கச்சமாக இருக்குது. கரெக்டாக இந்த சிலபஸ் எங்கெங்கே கவர் ஆகுதோ அதை மட்டும் பார்த்து படித்தா மட்டும் போதும், இந்து மதத்தில் இந்த 30 மட்டும் நீ என்ன பண்ண படித்தா மட்டும் போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்து சைவம் அப்படிங்கிற டாபிக் இருக்குது, அது ஒரு 12 இருக்கும். சரியா, 12 இருக்குது, இது எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அப்படின்னு பார்த்து படித்தா போதும். அப்புறம் வைணவத்துலேயும் வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கும், மொத்தம் உங்களுக்கு 12 இருக்குது, இதுவும் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ, வெப்சைட் நிறையா இருக்குது, புக்ஸும் நிறையா இருக்குது. சரியா, என்னென்ன புக்கெலாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னொரு வீடியோ சொல்கிறேன். நான் புக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணல, லாஸ்ட்டே நான் எக்ஸாம் எழுதுனேன், பட் நான் புக் இல்லாமல் நெட்டில் வந்து படித்தேன். ஸோ இந்த டே வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், புக்கை வாங்கி அந்த புக்கே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன், இந்த புக்கை வாங்கிக்கலாம் டிஸ்கஸ் பண்ணுறேன், அந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க, நீங்களும் படிங்க, பட் நானும் உங்களுக்கு ஒரு பார்ட்டாக ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஓரளவுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ண வந்து கிளாஸ் எடுக்கிறேன், இப்போ நீ சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. சரியா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம், எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. சரியா, ஏன்னா உங்களுக்கு
வித்தியாசம் இல்லை. அடுத்து நான் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பேப்பர் ஒன் படிப்பீங்க. டிஎம்பிஎஸ் படித்தாலே பேப்பர் ஒன் கண்டிப்பாக படிப்பீங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரை தான், சின்ன ஒரு ட்ரையல் தான். பாருங்கள், ஈஸியாக இருந்தால் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே போகிறீங்க. ஓகேவா? இது முடிச்சதுக்கப்புறம் குரூப் ஃபோர் தான் போகணும், எனக்கு குரூப் ஒன் தான் போகணும் நினச்சிங்கன்னா உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் வேறு நீங்கள் படிக்க டைம் இருக்கும், கண்டிப்பாக டைம் இருக்கும். சரியா? ரொம்பலாம் கஷ்டம் இருக்காது, கோயிலுக்குள்ளே படிக்க டைம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு போஸ்டிங் போய்க்கலாம், அல்லது இதிலேயே நீங்கள் ப்ரொமோஷன் மேலே போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ பாருங்கள். ஸோ யாரெல்லாம் கிளாஸ் வேணும் நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த கேட்டிருக்க டேட்டாஸை அப்படி ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு கிளாஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்க டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக கிளாஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக கிளாஸ் இருக்கான்னு சொல்ல மாட்டேன். நீ கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹிந்துஸ் அப்புறம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த கிளாஸ் வேணுமா வேண்டாமா, படிக்கிறீங்களா படிக்கலையா அப்படிங்கிற மட்டும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு தெரிவிங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் இஷ்டம், பட் கண்டிப்பாக கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண மட்டும்தான் என்ன பண்ணுவேன், கவுண்ட்டுக்கு எடுத்துக்கிடுவேன். எத்தனை கவுண்ட் வருது, எவ்வளோ பேர் எழுதுறாங்க அப்படிங்கிற பார்த்து கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? இந்த செக்ஷன் பொறுத்த பேப்பர் டு இந்து மதம் சைவம் வயணம் பொறுத்தவரை நான் பப்ளிக்காக வீடியோஸ் கொடுக்க மாட்டேன். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அவங்க மெயில் ஐடிக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுவேன், அந்த லிங்க்ல நீ படிச்சுக்கலாம். சரியா? ஏன்னா இந்த வந்து ஒரு புனிதமான ஒரு ஜாப், அது நான் காமனாக போட்டு தேவையில்லாமல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற விருப்பம் இல்லை, அது நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பட் இருந்தாலும் கூட இப்போதைக்கு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கணுமா வேண்டாமாங்கிற டிஸ்கஸ் பண்ண. நானும் ஹிந்து தான், கண்டிப்பாக நானும் படிப்பேன். ஸோ படிக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சொல்லிக் கொடுக்க போகிறேன், அவ்வளோ விஷயம். சரி, வரமே கிடையாது. சரியா? ஸோ சேர்ந்தே படிப்போம், சேர்ந்தே பாஸ் பண்ணுவோம். ஸோ டவுட் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பிடிச்சு நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை. டேக் கேர்.